வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் திமுக அரசுக்கு எதிராக பாஜக சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, மாநிலத்தில் மொத்தம் எத்தனை இடங்களில் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது? என்னென்ன முழக்கங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? 10 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வார்டு அளவுல திமுக அரசை கண்டித்து இந்த போராட்டங்கள் ஆனது நடைபெற்று வருகிறது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த அரசு வந்து இருந்து வருவதாக குற்றம் சாட்டியும் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் ஆறுகள் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவோம் என்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் சொல்லியும் கனிம வளங்களை வெளிமாநிலங்களுக்கு செல்வதால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்திதான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் பாஜக மூத்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக எச் ராஜா, வி பி துரைசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் எல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சோழிங்கநல்லூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை முன்வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் மணிப்பூரில் பற்றி ஒரு முக்கியமான தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார். அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் முதலமைச்சர் பேசுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் தமிழகத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை விரும்புவதாகவும் அதே போல தமிழக மக்களும் அதை விரும்புவதாகவும் தனது கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் பல இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வருகிறது. எல்லா தலைவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பெரும்பாலான தலைவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். சுபாஷ் பிரபு, போராட்டத்துக்கு தொடங்குவதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை என்னென்ன பேசியிருக்கிறார், அது தொடர்பான விவரங்கள்? அதான் நான் முன்பே சொல்லியது போல பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கடந்த வாரம் சவுத் ஆப்பிரிக்கா பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றுதான் சென்னை திரும்பினார். இன்று அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் சொல்லக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள் என்னவென்றால், மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரங்கள் குறித்து என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் முதலமைச்சர் பேசுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே சொல்லிய தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும், அப்படி நிறைவேற்ற விட்டாலும் தொடர் போராட்டங்களை கையில் எடுப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக தமிழகத்தில் பிரதமர் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தையும் தாங்கள் தெரிவித்திருப்பதாக கேள்வியை வைத்து தங்களது ஆசையாக இருக்கிறதாகவும் அதை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதுல சுபாஷ் பிரபு, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசியதை தற்போது பார்க்கலாம். குமார் அவரோடு இணைந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன். இன்று தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அந்தந்த பஞ்சாயத்து அளவில், அந்தந்த வார்டு அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்ன? இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 26 மாதம் முடிந்து 27வது மாதம், அப்படின்னா பாதி ஆட்சி காலம் திமுக அரசுக்கு முடிந்திருக்கிறது. இதை மதிப்பீடு செஞ்சீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 0 மார்க் கூட கொடுக்க முடியாது, நெகட்டிவ் மார்க் தான் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் ஆட்சி நடக்கிறது. அதனால் மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தை பெருமளவில் நடத்தாமல் சிறிய அளவில் எல்லா பகுதிக்கும் சென்று நடத்த வேண்டும் என்கின்ற நம்முடைய தலைவர்களுடைய வேண்டுதல் காரணமாக இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதில் மிக முக்கியம் என்பது திமுக ஆட்சியிலே அதிகமாக காணப்படுகின்ற லஞ்சம் எல்லா இடத்துலையுமே, ஒரு குடும்பத்திற்காக நடத்தப்படக்கூடிய ஆட்சி, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு, கனிமவள கொள்ளை, மேகதாது வழி அணை கட்டுவோம், தமிழகத்திற்கு தண்ணி தரமாட்டோம் என்று சொன்ன கர்நாடக அரசை பற்றி ஒரு சத்தமும் போடாத திராவிட மாடல் அரசு முதலமைச்சர், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, டாஸ்மாகை முறைப்படுத்தவில்லை, இது போன்ற 10 குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் முன்னிலையிலே வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, வருகின்ற காலத்தில் இன்னும் திமுக அரசுக்கு பாதி ஆட்சி காலம் இருக்கிறது, 30 மாசத்துக்கு மேலே இருக்கு, 32 மாசம் இருக்கு. இதிலாவது கொஞ்சமாச்சு நல்லது பண்ணுவாங்க என்று நம்புகின்றோம். அதிலும் குறிப்பாக மின்கட்டண உயர்வு என்பது 3 முறை, மின்கட்டண உயர்வு இந்தியாவில் எங்கேயுமே ஒரு 26 மாசத்தில் 3 முறை உயர்த்திய வரலாறு கிடையாது. தமிழகத்தில் திமுக அரசு 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிட்டார். அதற்காக 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அரசை கண்டித்து. இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.